அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப ஒரு அழகான ஒரு பிக் ஷாப்பர் சேல்ஸ் தான் வந்து போக போகிறோம். எக்ஸ்போ சென்டர் ஷார்ஜாவில் பெரிய ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த ஷாப்பிங் சென்டருக்கு வந்து போக போகிறோம். ஸோ லன்ச் வந்து ஒரு சூப்பரான ஒரு மந்தி ரைஸ், சிக்கன் சார்கோல் மந்தி ரைஸ் வந்து நல்ல சூடாக வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஷாப்பிங் சென்டருக்கு போய் அங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்போ சென்டருக்கு வந்து போயிடலாம். ஷார்ஜாவில் இருக்கிற எக்ஸ்போ சென்டர். ஸோ அங்கே தான் வந்து இந்த சேல் வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஹியூஜ் எலக்ட்ரானிக்ஸ் ஆஃபர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்பவே கம்மியான ஆஃபரில் அப் டு 75% வரைக்கும் ஆஃபரில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே வந்து போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. இனி வந்து நம்ம வந்து உள்ளே போய் வந்து அந்த பிக் ஷாப்பர் சேல் வந்து பார்க்கலாம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அபாயா கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. நிறைய மாடல்ஸில் வந்து அபாயாஸ் வந்து இருந்தது, நல்லாவே இருந்தது. ஆனால் வந்து துணி குவாலிட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க தான் செஞ்சுது. நிறைய கலர் அபாயா வந்து போடுறதுக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு வந்து இங்கே வந்து நல்ல ஒரு செலெக்ஷனாக இருந்தது. நிறைய கலர் அபாயாஸ் தான் இருந்தது. அதுவுமே பிங்க் கலர், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி விரும்புகிறவங்களுக்கெலாம் கண்டிப்பாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அபாயா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அபாயாவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வெளியில் வாங்குகிற அதே நார்மல் ப்ரைஸ், அதே ப்ரைஸில் தான் இருந்தது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருந்தது. நிறைய மேக்ஸிமம் அபாயாஸ் வந்து மேலேருந்து கிளவர ஓப்பன்லே இருந்தது. நம்ம வந்து அதை ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், நிறைய கலர்ஸில் இருந்தது. ஆனால் ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அபாயா செக்ஷன்ஸு, நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் அபாயாஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷூஸ் இருக்குது, ஸ்லிப்பர்ஸ் இருக்குது,
இந்த நிறைய பிராண்ட்ஸில் வந்து வச்சுருக்குறாங்க. இது வந்து இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் வந்து 99 திர்ஹம் 69 திர்ஹம் கிட்ட போட்டிருந்தாங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஏரியா, ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் தான், கிளியரன்ஸ் சேல் வந்து இருந்தது. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்தது, ஆனால் வந்து கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இல்லை. ஆஃப்ட்ரான் அப்படிங்கிற கம்பெனியும் ஷார்ப் அந்த ரெண்டு கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக இருந்தது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் தான், எல்லாமே நல்ல ஒரு சேல் போட்டிருந்தாங்க. டிவி கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் ஆஃபராக இருந்தது டிவி மட்டும். மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு ஆஃபர் இல்லை, நமக்கு வெளியில் கிடைக்கிற அதே ப்ரைஸில் தான் இருக்குது. மைக்ரோவேவ் அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜிரேட்டர் ஐட்டம்ஸ். ரெஃப்ரிஜிரேட்டரில் மேக்ஸிமம் அந்த அஃப்ட்ரான் அப்படிங்கிற கம்பெனியோட ரெஃப்ரிஜிரேட்டர் மட்டும்தான் இருந்தது. ஸோ வேறு பிராண்டட் இல்லை. அதேமாதிரி வாஷிங் மிஷின்லேயும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் வாஷிங் மிஷின் தான் இருந்தது. டிவியில் தான் வந்து நிறைய பிராண்ட்ஸ், நல்ல நல்ல பிராண்ட்ஸ் இருந்தது. சாம்சங், எல்ஜி, நிறைய பிராண்ட்ஸ் ஆஃப் டிவி கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. டிவி வந்து பெஸ்ட் ஆஃபராக தான் இருந்தது. ரெஃப்ரிஜிரேட்டரும் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச செக்ஷன் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ், கிச்சன் ப்ராடக்ட் செக்ஷன் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளேட்ஸ், பவுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. ஒரு பிளேட் வந்து 10 திர்ஹம் பிளேட் இருந்தது, 12 திர்ஹம் பிளேட்ஸ்லாம் இருந்தது. நிறைய கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் கலெக்ஷன், அப்புறம் நான்ஸ்டிக் குக்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே நான்ஸ்டிக் கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ், கப் அண்ட் சாசர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாத்திரம் பார்த்திங்கன்னா இந்த மண்சட்டி தான், ரொம்ப அழகாக இருந்தது. குவாலிட்டி வைஸ் வந்து குவாலிட்டி ரொம்ப அழகாக இருந்தது. ஃபினிஷிங்கும் பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாகவே இருந்தது.
மண் செட்டிலே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 திரகம் இருந்து 50 திரகம் ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ வெயிட்டு குவாலிட்டி ஃபினிஷிங்கும் அந்தளவுக்கு இருந்தது பார்த்திங்கன்னா. மேலே மூடியோடு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த சட்டியும் பாருங்கள், நல்லா இருக்குது. மீன் குழம்பு அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. மண் செட்டியோட கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. அப்புறம் இட்லி குக்கர், ப்ரெஷர் குக்கர் அந்த மாதிரிலாம் இருந்தது. இது வந்து மண் கிளாஸு, ஒரு கிளாஸ் வந்து 12 திரகம். இப்போ ஒரு கிளாஸ் 12 திரகம்னா நம்ம ஒரு மணிக்கு வந்து கிட்டத்தட்ட 200 above 200 ரூபாய்க்கு மேலே வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செட் ஆஃப் பாத்திரம். இதெல்லாம் வந்து வெளியில் மாலில் நமக்கு எவ்வளோ ப்ரைஸ் வருமோ அதே ப்ரைஸ் தான். இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் ஆஃபரே இல்லை பார்த்திங்கன்னா. சில்வர் பாத்திரங்கள்லாம் வந்து ரொம்பவே ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருந்தது. குக்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் ஓரளவு நிறைய வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்டாக இருந்தது. உரல் பார்த்திங்கன்னா நல்ல குட்டி உரலும் இருந்தது, ஒரு பெரிய உரல் நம்ம ஊர்களில் கிடைக்கிற மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. பெரிய உரல் வந்து 20 திரகமும் ரொம்ப குட்டியான உரல் வந்து 10 திரகம் வந்து போட்டிருந்தாங்க. 10 திரகம்னா நம்ம ஒரு பைசாவுக்கு 200 ரூபா ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸு, சில்வர் பாத்திரங்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து ரொம்ப விலை வந்து ஜாஸ்தி தான். சில்வர் பாத்திரங்கள் வந்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 திரகம் போட்டிருந்தாங்க. இந்த இத்தனோண்டு சின்ன டிஃபன் பாக்ஸ் தான், இதுவே 20 திரகம் கிட்டே போட்டிருந்தாங்க. ஸோ சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரைஸ் ஜாஸ்தியாக தான் இருந்தது. அப்புறம் சப்பாத்தி கட்டை, அம்மி வச்சுருந்தாங்க. அம்மி பார்த்திங்கன்னா 69 திரகமோ போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தோசைக்கல் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. சப்பாத்தி மேக்கர், நான்ஸ்டிக் ஐட்டம்ஸ், அப்புறம் புட்டு மேக்கர் இருக்குது. புட்டு மேக்கர்லேயே 2 மாடல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த மாடலும் இருந்தது, இன்னொரு மாடலும் இருந்தது. அதுக்கப்புறம் வேக்யூம் ஃப்ளாஸ்க், இந்த மாதிரி வந்து கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இருந்தது நமக்கு பிடிச்சது. ஆனால் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஆஃபர் ப்ரைஸானு வந்து சொல்ல முடியல. சில ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருந்தது வெளியில் கிடைக்கிறத விடையுமே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கிற ஏரியா, கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது. Thank you.
இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ப்ரே கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவும் நிறைய ஆஃபர்ஸ், நிறைய பிராண்டடான கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. மொத்த கடைகள் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு ஏரியாவில் வந்து இங்கே உள்ள லோக்கல் அரபீஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டிவி சேனல்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பிக் ஷாப்பர் சேல் வந்து எப்படி ஒர்த்தா பீப்புளுக்கு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது எக்ஸ்போ சென்டர் ஷார்ஜாவோட இந்த பிக் ஷாப்பர் சேல். ப்ராடக்ட்ஸ் வந்து சில ப்ராடக்ட்ஸ் நல்லா ஆஃபராகவும் இருக்குது, சில ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியில் இருக்கிற ப்ரைஸும் உள்ளே இருக்கிற ப்ரைஸும் ஒன்றா தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி வந்து இந்த வ்ளாக் வந்து இதோட முடிது.